ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலின் கோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் ப்ரவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட டெலகிராமில், சரிங்களா, நீங்கள் டெலகிராமில் வந்து யாராவது உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது வந்து உங்களோட கேலரியில் பார்த்தா அது இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு இதில் ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப் நம்ம போட்டிருந்தோம், எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. டெலகிராம்லேயும் நிறைய பேர் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு எடுத்து உங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்துட்டு 3 dots இருக்கும். ஸோ அந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓகே, சேட் செட்டிங்கில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம், நீங்கள் வந்து பாருங்கன்னா கிளாசிக்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். நீங்கள் டார்க் வச்சுக்கலாம், இல்லை நைட் மோடு, ஆக்டிவ், ஸோ இது மாதிரி நிறையா வைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோடனே சேவ் டு கேலரி அப்படின்றது ஆஃபில் இருக்குது. சேவ் டு கேலரின்றது ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் தான் அதை ஆன் பண்ணணும். ஆக்சுவலாக டெலகிராம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரௌசர் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணால் அந்த ஃபோட்டோ பார்க்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்களோட கேலரியில் போய் பார்க்க முடியும். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சேவ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். வந்து அதை சேவ் டு கேலரின்றதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது உங்கள் ரிசீவ் ஆன ஃபோட்டோவோ இல்லை சென்ட் பண்ணுற ஃபோட்டோவோ உங்களோட கேலரியில் வந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன் ஃபார் யூடியூப் சேனல். நான் உங்கள் ப்ரவீன். நன்றி, வணக்கம்.